உனக்கு எங்கெங்கெல்லாம் மொத்தம் கொடுத்தா இங்கே இங்கே அந்த கணக்கை உன் கையால் தீர்க்கணும்னு தான் அங்கே சாக வேண்டியன இங்கே கொண்டு வந்தோம். ஏய் கட்டிக்கிறோம், இந்த அப்படி உன் ஆசத்தில் அடி, மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அவனை கொள்ளுவேன். புடி புடி ஆத்தா புடி ஆத்தா அடி அடி. அடியாத்தா இம்ச கொடுத்தாலே அடி அடி. மா குழந்தையா, சின்ன புள்ள செத்த பம்பா அடிக்கிற மாதிரி அடிக்கிறா, அடி நான் எப்படி தெரியுமா அடிக்கணும் குடு. நிறுத்திடா குடாரோல தானே, ஒரே வட்டில தலை தனியா முண்ட தனியா ஆக்கிடுறேன். தம்பி விஷயம் வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்னு வீட்டுல வச்சு பாத்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆகி போச்சு, சங்கட போறோம் நாங்க. அதுக்கு இல்ல, நாளைக்கு உங்களே யாருன்னு தெரியாம கொலை பண்ணிட்டான உங்க தம்பி, அவங்க கொடுத்த உசுறு தானே எடுத்து எடுத்துட்டு போட்டோம். இல்லண்ணே எங்க விட்டுட்டு போங்க, சௌரியம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம், வாங்கல போவோம். என்னம்மா? இல்ல உங்க தம்பி விஷயமா
நோய்ங்கிறது மருந்து மாத்திரையால் மட்டும் குணமாகறதில்ல, கடவுள் துணையும் இருக்கணும். அதனால கருப்பசாமி கோயிலுக்கு போய் உங்கள் தம்பி குணமாகணும்னு மன்சோறு சாப்பிட்லான்னு இருக்கேன். அதுக்கு அனுமதி தரணும். பைத்தியக்காரன் அம்புட்டு சோறை அள்ளி சாப்பிடணும், மிச்சம் மீதி வச்சுங்க, நாலஞ்சு கல்ல போட்டு அதே சாப்பிட சொல்லுவோம். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்கம்மா, இந்த பில்லை கட்டிட்டு அவங்களை கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ்மா. மாப்பிள்ள சொத்தை வித்து கட்டிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. நீங்க காசு கட்டுங்க, எனக்கு முக்கியமான வேலை. என்ன திரும்பவும் அவங்க கூட மோத போறியா? இப்படி படுக்கப்பட்டவன சும்மா விட சொல்றியா? அந்த பொண்ணை குடும்பத்தோட காப்பாத்துறதா நம்ம ப்ராஜெக்ட். அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தம்பி மூணு பேரும் கண்டுபிடிக்கிற வழியா பாரு. அவங்க தான் எங்க தெரியும் கிடைக்கலடா, இந்த கஜேந்திர பிரதேசம் போட்டா தானா வந்து நிக்கிறாங்க. நீ உனக்கு இருக்கிற தில்ல திடு திடுன்னு போயிடுற, எங்களுக்கு தானே படப்படனு பயமா வருது, முடியலடா அழகு. ஏ போடா, கோலத்தனமா பேசிட்டு. டேய், மதுரக்காரங்க நட்புக்காக உசுரே கொடுப்பாங்க, அதுக்காக முட்டாத்தனமா உசுரை கொடுப்பாங்க, எதிர்பார்க்காத. டேய், அப்ப புத்திசாலித்தனமா ஏதாவது சொல்லுங்கடா. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிரோம்டா. ஏய், அந்த பொண்ணு உங்களுக்கு போலீஸ் ஏசா போட்டா இருக்கும்டா, காசு இருக்குல்ல அவங்க கிட்ட. அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லு. அந்த பொண்ணை ஒரு டிராமா பண்ண வச்சு அவங்க மூலமாவே அவ அம்மா அப்பாவை வர வைக்கிறேன்டா. ஒரு நாள் கெடு முடிஞ்சிருச்சு, இப்ப வரைக்கும் அவனை காணும். தேவையில்லாம ஒருத்தனை இழுத்து விட்டு சாகடிச்சுட்டேன். அந்த அலங்கால ஒரு பயல நம்ம முத்துப்பைய பாத்துருக்கான், அவன் தேகராஜ காலையில சுத்தி திரியறானா. என்ன அழகரு, தேன்மொழி கிட்ட நடத்த போற டிராமாவுக்கு ஐடியா கொடுத்துட்டு வந்ததுக்கா பார்ட்டி? இல்ல பங்காளி, நேத்து ராத்திரி என்ன ஆச்சுன்னா. ஏய், இங்க வாய் பேச முடியாத ஒருத்தன் இருக்கான், காதைய கதவன் யாருமே இல்ல, படக்கணும் சொல்லு. நேத்து ராத்திரி தேன்மொழியை பார்க்க போயிருந்தேன்ல. ஆமா, பார்த்தது ஓடி வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டாளா? என்னது, கட்டி பிடிச்சிட்டாளா? ஆமாண்டா, நான் செத்துட்டேன்னு நினைச்சு நாண்டுக்க போயிட்டாடா. அதை பார்த்தனா அவ என்னை கட்டி பிடிச்சதும் அதை வேணான்னு சொல்ல வாய் வரலடா, நானும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டேன்டா. இடுப்புல ஆரம்பிச்சு கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் போதுனா எல்லாமே அந்த கருப்பனோட விளையாட்டுறா. கருப்பு என்னடா உங்ககிட்ட மட்டும் அதிகமாக விளையாடுறான்? தீவிர பக்தன் விளையாடாம வேற யார்கிட்டடா விளையாட முடியும்? ராஜேந்திரா, இவ தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. ஏத்தா, வீட்டை திறந்து உள்ள போய் பார்க்கலாமா? அது இல்லை, நேற்று தான் ஒருத்தவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதனால வீட்டை இனிமே யாருக்கும் காட்டுறதா இல்லை. அப்புறம் என்ன இளவுக்கு இன்னும் போட்டு தங்கிட்டு கதை ஒருத்த உள்ள போய் பாடுறான். டேய் மகேந்திரா,
ராஜேந்திரா இப்பதான் எஸ்ஐ போயிருக்காங்க. இன்னைக்கு தத்தி பேப்பர் கூட கணக்கு சரக்கு வேற அடிச்சு போயிருக்காங்க. இனிமே அவங்கள உள்ள சேர்த்துங்க, மதக்கூலி உங்களுக்கு தான். டேய் கிளம்புங்கடா, மதுரையை தாண்டறதுக்குள்ள அவனை போட்டுடணும். வாங்கடா. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க வீட்டுக்குள்ள இருந்திருந்தா அந்த கஜேந்திரா பிரதர்ஸ்காரங்க உங்களை வெட்டியிருப்பாங்க. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், அவங்க கிட்ட நானே பேசுறேன். வணக்கம். வணக்கம் தம்பி. ஐயா இருக்காரா? இல்ல வாங்க. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா ஏதோ பேசுற உங்களை கூப்பிட்டீங்களா? அதுவா? டேய் நீங்க மூணு பேர் வெளியிருங்கடா. சரிங்கய்யா. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வெட்டணும்னு துரத்திட்டு இருக்கிற பையன் உங்கள் வீட்டு பொண்ணை விரும்புகிறானோ, கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு வந்து சொன்னான். சரி பேசி பார்க்குறேன்பான்னு சொன்னேன், அதான் உங்களை கூப்பிட்டேன். ஐயா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசித்து சொல்கிறோம். அது வரைக்கும் அந்த தம்பி மேலே கையகையே வச்சிடக்கூடாது. உங்களை மீறி நாங்கள் கை வச்சிடும் ஐயா. ஏய் அந்த செவன்லையும் வெட்டி ஐயா கூறோம். ஐயாவுக்கு இளநீ முக்கியம் இல்லை, உங்கள் முடிவு தான் முக்கியம். டேய் ஐயா மூளை போல இருக்கு, வச்சுட்டு போயிடலாம். பரவாயில்ல கொடு. வரந்தம்பி, அந்த கறி நல்லபடியாக முடிஞ்சது. தம்பி யாருங்கப்பா? ஏய் வாங்கடா. ஏய் உள்ள இருமா சத்தம் வாங்க.